ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வியூஸ் ஆஃப் விஜே. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலோட ரெகுலர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருந்துச்சு, அது என்னென்னா, நம்ம ஏன் சாமி கும்பிட்றப்போ மணி அடிக்கிறோம்? இந்த சாமிக்கும் மணிக்கும் என்ன சம்மந்தம்? இது எல்லாமே நான் படித்தேன். படித்ததை நான் மட்டும் ஏன் வச்சுக்கணும், உங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் இந்த உலகத்துலேயே சிறந்த மணி எதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, இனி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க. கோவிலாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, நம்ம சாமி கும்பிட்றப்ப பின்னாடி அங்கே ஒரு மணி சவுண்ட் கண்டிப்பாக இருக்கும். அது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாமி கும்பிட்றப்ப நம்மளோட கான்சன்ட்ரேஷன் சாமி மேலே மட்டும்தான் இருக்கணும். அந்த மணி சவுண்ட் நம்ம காதில் கேட்கறதுனால நம்ம மைண்ட் வேற எங்கேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்குமா? இதுக்காக மட்டும் மணி அடிக்கலை, நம்ம கோயிலுள்ள என்ட்ராகிற சமயத்தில் நம்ம மணி அடிக்கிறதுனால சாமிக்கிட்ட நம்ம உள்ளே வரலாமா அப்படின்ற மாதிரி ஒரு பெர்மிஷன் கேட்குற மாதிரின்னு சொல்லிட்டு சில பேர் நம்புகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சாமிக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ணுற சமயத்தில் எல்லாருக்கும் தெரிவிக்கிறதுக்காக மணி அடிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ சாமிக்கு 16 வகை தீவார்த்தனை பண்ணுவாங்க இல்லையா, அது பண்ணுறப்போ காண்டாமணி அப்படின்ற ஒரு மணியை அடிப்பாங்களாம். காண்டாமணினா என்னடா அப்படின்னு கேட்குறீங்களா? காண்டாமணினா வேற ஒன்றும் இல்லை, பெரிய சைஸ் மணியை தான் காண்டாமணின்னு சொல்கிறாங்க. மணிலேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மணி இருக்குது. அது என்னென்னா, நம்ம சிவனுக்கு அடிக்கிற மணியில் நந்தி இருப்பார், அதே மாதிரி நம்ம பெருமாளுக்கு அடிக்கிற மணியில் சங்கு, சக்கரம் அண்ட் ஆல்சோ கருடன் இருப்பார். தொடர்ந்து நம்ம மணி அடிக்கிறதுனால அந்த இடத்துல இருக்க தீய சக்திகள்லாம் குறைஞ்சி நல்ல சக்திகள் அதிகமாகும்ன்றது ஒரு நம்பிக்கை. இப்போ நம்ம அடுத்து மணி அடிக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன நல்லது அண்ட் ஆல்சோ நான் வந்து சிறந்த கோயில் மணி எதுன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது எல்லாமே இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். மணியோட சவுண்டுக்கும் நம்ம மூளைக்கும் கனெக்ஷன் இருக்குதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? மணியோட சவுண்ட் நம்ம மனசுக்குள்ளே ஒரு அழுத்தத்தை கிரியேட் பண்ணுது. அந்த அழுத்தம் நம்ம மனசுக்குள்ளே ஊடுருவி நம்ம பிரெயினோட லெஃப்ட் அண்ட் ரைட் பார்ட்ஸ் ரெண்டுத்துமே தூண்டுது. இது நம்மளை ஒரு விஷயத்து மேலே ரொம்ப நேரம் கான்சென்ட்ரேட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஆல்சோ நம்ம அதுலேருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருப்போமா? இந்த மணியோட சவுண்ட் நம்ம மைண்டில் 7 செகண்டுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுமா, அதாவது எதிரொலிச்சிக்கிட்டே இருக்குமா? இந்த 7 செகண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால நம்ம உடம்புல இருக்க 7 சக்ராஸும் தூண்டப்படுமா? அது என்னென்னா, மூலாதார சக்ரா, ஸ்வதிஸ்தான சக்ரா, மணிப்பூர சக்ரா, அன்ஹாட்ட சக்ரா, விசுத்தி சக்ரா, அஜ்ன சக்ரா, சஹாராச சக்ரா. இந்த 7 சக்ராஸும் தூண்டப்படுறதுனால நம்ம மைண்டில் இருக்க ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, கெட்ட எண்ணம் எல்லாமே போயிட்டு நம்ம மைண்ட் வந்து ஒருநிலைப்படுத்துமா? நம்ம மைண்டில் இருக்க கெட்ட எண்ணங்கள், தீய எண்ணங்கள் எல்லாத்தையுமே நம்ம வெளியேற்றுறதுனால நம்ம மைண்டில் அதுவாகவே நல்ல எண்ணங்கள்லாம் தோணுமா? இதனால் நம்ம மைண்டில் உணரக்கூடிய தன்மைகள் அதிகமாகும்னு சொல்கிறாங்க. இப்போது மணியோட ஓசையினால் நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள்ன்றதை பார்த்துட்டோம். இப்போ உலகின் சிறந்த மணி எங்கே இருக்குன்றதை பார்த்துடலாம். உலகின் மையப்புள்ளினும் கோயில்னும் அழைக்கப்படுற சிதம்பர நடராஜர் கோயிலில் தான் உலகின் சிறந்த மணி இடம்பெற்றிருக்கு. இப்போது இந்த உலகத்தோட சிறந்த மணி எங்கே இடம்பெற்றிருக்குன்னு நான் சொல்லிட்டேன். இந்த மணியோட சிறப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னன்றதை பார்த்துடலாம். இந்த கோயில் உலகத்தோட மேக்னெட்டிக் ஈக்குவேட்டரோட சென்டரில் இருக்குது. மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர்னால் தமிழில் என்ன சொல்லலான்னா, காந்த பூமத்திய ரேகையின் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சபூத கோயில்களில் சிதம்பர நடராஜர் கோயில் வானத்தை குறிக்குது, காலாஸ்திரி கோயில் காத்த குறிக்குது, அண்ட் காஞ்சி ஏகாம்பரீஸ்வரர் கோயில் வந்து நிலத்தை குறிக்குது. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இந்த 3 கோயிலும் நேர்கோட்டில் இடம்பெற்றிருக்கு. சிதம்பர நடராஜர் கோயிலில் மனுஷனோட உடம்பை ரெஃபரன்ஸாக வச்சு தான் கட்டியிருக்காங்க. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிதம்பர நடராஜர் கோயிலில் 9 வாசல் இருக்கான். அது எதை குறிக்குதுன்னா, நம்ம மனுஷனுக்கு 9 ஓப்பனிங்ஸ் இருக்குது, அதை தான் அது குறிக்குது. சிதம்பர நடராஜர் கோயிலோட ரூஃப் பார்த்திங்கன்னா 21,600 தங்க ஓடுகளால் செய்யப்பட்டிருக்கு. இது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 21,600 மூச்சு விடுவானான். இந்த 21,600 தங்க ஓடுகளை 72,000 தங்க ஆணிகளை வச்சு அடிச்சிருக்காங்க. இது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம உடம்புல
72,000 நிறமுகள் இருக்கான். இது அதை தான் குறிக்குது. சிதம்பர் நடராஜர் கோயிலில் இருக்க பொன்னம்பலம் சாமியோட சிலை வந்து லெஸாக லெஃப்டில் டில்ட் ஆகிருக்குமா. இது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹார்ட்டை தான் குறிக்குது. நம்ம ஹார்ட் கொஞ்சம் லெஃப்டில் தள்ளி இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இது அதை தான் குறிக்குது. சிதம்பர் நடராஜர் கோயிலில் இருக்க நடராஜரோட சிலையை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு டான்ஸிங் பொசிஷனில் இருப்பார். இந்த பொசிஷன் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த அண்டத்தையே குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன் சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. மொத்த அண்டனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்த யூனிவர்ஸையே குறிக்குது. இதை பார்த்த வெஸ்டர்ன் சயின்டிஸ்ட் இது ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு சுவிட்சர்லாண்டில் இருக்க சிஇஆர்என் லேபுக்கு முன்னாடி நடராஜரோட சிலையை வச்சுருக்காங்க. இது நம்மளுக்கு ஒரு பெருமைன்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம அந்த கோயிலில் இருக்க மணியோட சிறப்பை பற்றி பார்த்துருவோம். அங்கே இருக்க சித்தர்கள் எல்லாருமே சிக்கண்டி பூரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மணியை பேர் வச்சு கூப்பிட்றாங்க. இது எதனால் இப்படி கூப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மணியிலேருந்து வர ஒளியினால் ஆழ்நிலை தியானத்துக்கு சீக்கிரமாக போக முடியுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. டீப் மெடிடேஷனுக்கு போக நினைக்கிறவங்க எல்லாருமே சிக்கண்டி பூர்ணம் அப்படின்ற மணியிலேருந்து வர சவுண்டை கேட்டாங்கன்னா அவங்க வந்து அந்த ஸ்டேட்டுக்கு ஈஸியாக போயிடுவாங்களாம். உலகத்துலேயே இந்த மணிக்கு ஈடாக வேறு மணியே இல்லை, இந்த மணியை வந்து வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க சித்தர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. இந்த சிக்கண்டி பூர்ணம் அப்படின்ற மணிலேருந்து வர சவுண்டு வந்து 59 seconds வருமா. இந்த சவுண்டை நம்ம கேட்டோன்னா நம்ம லைஃப் டைம் வந்து 12 seconds அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் ஆன்மீகத்தை பற்றி பேசுறதுனால கடவுள் இருக்குன்னு சொல்ல இல்லைன்னு சொல்ல, இருந்தால் நல்லா இருக்கணும் தான் சொல்கிறேன். இல்லை ஏழை இப்படி பண்ணுறியா? ஏ கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்தா பயிலுலா, மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். சும்மா மிமிக்ரி வருதா இல்லையான்றது தான் செக் பண்ணேன். வருது இல்லை, எனக்கு தெரிஞ்சு வருதுன்னு தான் நினைக்கிறேன். இதெல்லாம் நம்புகிற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பலை, நம்பினா தான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னார், அதுலேருந்து நம்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்றீங்களா இல்லை? உண்மைதான் உண்மைதான், நம்புகிறேன். உலகம் தெரிஞ்ச பொருளா? வாங்க. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுறேங்க. இதே மாதிரி வீடியோஸ் நான் நிறைய போடணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் வியூஸ் ஆஃப் விஜய்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.